பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. பெரிய ஆளியா நீ? ஏய் விளையாடுறியா? இந்த வீடு சொல்லினா எவையா வருவான்? இருடா டேய், தெரியா கையா எவையா இருப்பான்? இந்த வீட்ல நாயை கட்டி போட்டா கூட சங்கிலி எடுத்துட்டு ஓடிடும். இங்க மனுஷன் இருப்பான். பாயா பாயா. டேய் ஒரு நாலு நாளைக்கு இருடா, அதுக்குள்ள நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். நாலு நாளைக்கா? நாலு நிமிஷம் கூட இருக்க மாட்டேயா? அப்புறம் என் நிழலே விழுவாது, அவட விளைச்சிருவேன். யோ நீ இறியா, என் ஓடியா பாத்தீங்களா? வேலை வேலைன்னு அலையிறானுங்க, வேலையை கொடுத்தா இப்படி ஓடுறானுங்க. இது சுப்பமா வீடு தானே? பின்னே இப்படி இப்படி ஓடுறான். நீங்க இந்த ஊர்ல போல இருக்கு. இல்லைங்க. சரி சரி, இந்த ஊர்ல இந்த வீட்டை பத்தி தெரியாதவங்க யார் இருக்கா? ஆமா, நீங்க எந்த ஊரு? அரசூர். என் பேர் சிதம்பரம். ஓ சிதம்பரனார் வாழா, வாங்க 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 வாங்க. நீங்க வர்றதுக்கு முன்னால கடுதாசி எழுதிட்டு வர்றதா சொன்னீங்களாமே. ஆமா, ஏதோ அவசரத்துல வந்துட்டேன், அப்படியே பார்த்து போலாம்னு வந்திருக்கேன். அனுபவஸ்தர் அல்லவா? திடீர்னு வந்தா எல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆயிடும்னு பரவாயில்ல. நல்ல காலத்துக்கு நானும் இருக்கேன், இல்லைன்னா என்ன ஆபரணம் வாங்க. ஆமா, சுப்பமாவுக்கு நீங்க என்ன வேணும்? முறைக்கு அண்ணே சம்பளம் இல்லாத கோஸ்தா. உங்க பேரு? குப்பேன். குப்பனா? குப்புசாமி. எங்க அம்மாவுக்கு பிறந்ததெல்லாம் இறந்து போச்சு, அதனால எனக்கு குப்பேன்னு பேர் வச்சாங்க. அடிய முளைச்சுக்கிட்டே அம்மா அவுட்டு. வாங்க. தங்கச்சிம்மா, சிதம்பரனாரை கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த பொண்ணு தானா? போட்டோல வேற மாதிரி இருக்க. இதுவா எங்க வேலைக்காரி? என் பொண்ணு உள்ள இருக்கா. மூளை வேற ஏன் நிக்கிற? உள்ள போ. சரி சரி, நீ போய் குழந்தைய கூட்டிட்டு வா. ஆகட்டும் அண்ணா, அவரை உட்காந்து வச்சு பேசிக்கிட்டு இருங்க, நான் இப்பவே கூட்டிட்டு வரேன். என்ன பாக்குறீங்க? என் மச்சு வருங்க. ஆமா, இவர் தில்லவாசி இல்ல? ஆமாங்க, ஆஸ்தி எல்லாம் இன்னும் அங்கதான் இருக்கு. என் தங்க இவருக்கு ரெண்டாம் தான். ஓஹோ. தாயை விட்டுட்டு தனி கொடுத்தனம் போக மாட்டேன்னு சொன்னா என் தங்க, ஊரை விட்டுட்டு மாமியார் வீட்டோட இருக்க மாட்டேன்னு சொன்னார் என் மச்சினர். இப்படியே ரொம்ப நாள் பிடிவாதமா இருந்தாங்க. உட்காருங்க. அது இங்க நடக்குமா? மச்சினரா விட்டு கொடுத்து முதல் தார பொண்ணோட இங்கே வந்து சேர்ந்துட்டாரு. அம்மா காபி. இந்த பொண்ணுதான் சரோஜா. சுப்பம்மா இப்படி செல்லம் கொடுத்து வளர்க்குறான். பெண் குழந்தையாச்சே, வீட்டு வேலையெல்லாம் கவனிக்க வேண்டாமோ? வேண்டாம் விடுங்க. விடியே காலையில் எழுந்திருந்தா குறைஞ்சா போடுவா. அவ சம்பந்தம் சம்பந்தம்னு அடிச்சுக்கிறா. சம்பந்தத்தை கொண்டு வந்தா இந்த லட்சணத்தை இருக்குது. புத்தி உள்ள எவனாச்சும் ஒப்புக்கொள்ளுவானா இந்த அவதாரத்தை பார்த்து? ஏன் குப்பண்ணா, உங்களுக்கு பசங்க யாரும் இல்லையா? கேட்டீங்கள்ல, நல்லா கேட்டீங்க. அறிவுள்ள மனுஷன் கேட்குற கல்வி கேட்டீங்க. தெரியாமதான் கேட்டேன். தெரியாம என்ன, தெரிஞ்சுதான் கேட்டீங்க. நீங்க பெரிய மனுஷன், உங்ககிட்ட நான் எப்படி போய் சொல்றது? உள்ளத சொல்லலைன்னா நாளைக்கு உங்க முகத்துல நான் எப்படி முழிக்கிறது? எனக்கு இருக்கிறது ஒரே பையன், அதுவும் தன்மான உள்ளவன். இப்படி ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு இந்த வீட்டில் இருடான்னா எப்படி இருப்பான்? நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், நடக்கலை. அப்போ உங்களுக்கு வேணாத என் தலையில கட்ட பாக்குறீங்க. சங்கடமா தான் இருக்கு. விழுங்க சொன்னா தேரைக்கு கஷ்டம், விட சொன்னா பாம்புக்கு நஷ்டம், அப்புறம் உங்க இஷ்டம். நான் எப்படி சொல்றதுங்க? என்னம்மா இது? நான் என்ன சந்த மாட? வரவங்க போறவங்க எல்லாம் பாத்துட்டு போறதுக்கு நான் மாட்டேன். மாட்டேன்னு சொல்லாதேம்மா, இது நல்ல சம்பந்தம். இந்த ஒரு தடவை மாத்திரம் வாக்கண்ணு. அப்ப நீங்க யாரும் மேடம், நானே போய் பாத்துட்டு வரேன். பாருங்க பாருங்க, பொண்ணு தங்க விக்கிரகம். சரி சரி சரி, பொண்ணு ஏதாவது கேளுங்க. பேர் என்னம்மா? சரோஜ். நல்ல பேர் தான். எதுவெல்லாம் படிச்சிருக்க? கழுத்து வரைக்கும். அடே அப்பா, பெரிய படிப்பு தான். மாஸ்டரை வச்சு ஹார்மோனியத்தில் சுரம் கூட சொல்லி வச்சிருக்கோம். அது எது வரைக்குமோ? கச்சேரி வரைக்கும். பரவாயில்லையா, பழுவூட வச்சுக்கலாம். ஆமா, போட்டோல பொண்ணு இவ்வளவு கருப்பா இல்லையே. அந்த கண்ணாடியை கழட்டிட்டு பாருங்க. பாவம், அந்த பொண்ணு மேல தப்பு இல்லைங்க. தினசரி ஒருத்தன் வர்றதும் போறதும் பாக்குறதும் ஏற்கனவே அவளுக்கு மூக்கு மேல கோபம் வரும். ரோஷக்காரி அந்த பொண்ணு இருக்காளே, அவளை அடி குத்து கொல்லு, வாய திறப்பாளா மூச்சு. ஆமா,
ரொம்ப பொறுமையான போல இருக்கா. சம்பளம் என்ன தரீங்க? சம்பளம் ஆகுது கும்பளம் ஆகுது. வேலை காரியா இருந்தா இந்நேரம் வீட்டை விட்டு வெளியே போயிருப்பான். சுப்பம்மாவோட சக்களத்தி பொண்ணு. ஓஹோ, அப்போ அந்த பொண்ணு கல்யாண விஷயமா என்ன பண்ணீங்க? அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு வரதட்சணையா வரிசையா கல்யாண செலவு திண்டம். எவனாவது திக்கில்லாதவன் கிடைச்சான்னா அவன் தலையில கட்டிடுவான். போட்ட சோத்தை தின்னுட்டு வீட்டோட கிடப்பான். ஆமா, நீங்க அந்த பொண்ணையா பண்ணிக்க நினைக்கிறீங்க? சுப்பம்மா ஒரு காலம் சம்மதிக்க மாட்டான். இந்த உயர்ந்த சம்பந்தத்தையே அந்த பொண்ணுக்கு செய்து வைப்பா. கொள்ளிக்கடை எடுத்து கண்ணுல வச்சுக்க மாட்டா. குழந்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனாலதான் என்னமோ மாதிரி இருக்க. அதெல்லாம் நான் சொல்லிட்டேன் மாப்பிள, இந்த வீட்டோட இருந்தாகணுங்கிறதையும் சொல்லிட்டேன். ஆமாங்க, என் மகனுக்கு அவ்வளவு சாமர்த்தியம் போறாது. அதனாலதான் மகனுக்கு கல்யாணம் செஞ்சு மருமகனை வீட்டோட வச்சுக்கிட்டு இருக்கிற ஆஸ்தி பாஸ்தி எல்லாம் அவர் பேர்ல எழுதி வைக்கலான் இருக்கேன். எங்க வீட்டுக்காரர் கூட அப்படிதான் இந்த வீட்டுக்கு வந்தார். அவர் சங்கரிக்கு சொல்லி விட்டேன். சரிங்க, அப்ப நான் வரட்டுங்களா? வாங்க. பொண்ணு பிடிச்சிருக்குல்ல? எனக்கு பிடிச்ச என்ன பிரயோஜனம்? பையனோட கலந்து கடிதா செய்ய வரட்டுங்களா? சரிங்க. மூத்தவ முதல் தரத்து பொண்ணு, பேரு லட்சுமி. சாட்சாத்து லட்சுமியே தான். வீட்டு வேலையெல்லாம் ரொம்ப அக்கறையா கவனிக்கிறேன். உன்னோட குடும்பத்தை நடத்தும்னா அந்த பொண்ணு தான் லாயக்கு. என்ன ரொம்ப பொறுமைசாலி பாத்தியா தம்பி? அப்பா எனக்கு பொறுமை இல்லைன்னு சொல்றாரு. என்னப்பா, அண்ணனுக்கு அந்த பொண்ணைய முடிச்சிட கூடாது? முடிச்சிடலாம், ஆனா சுப்பம்மா நமக்கு கொடுக்க மாட்டாளா? ஏ, எவனாச்சும் எடுப்படி வேலை செய்யணும் கொடுத்து வீட்டோட வச்சுக்கலாம்னு பாக்குறா. அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. அந்த வீட்டுக்கு நானே ஒரு வேலைக்கார மாதிரி போயிடுறேன். ஏன்பா, பொண்ணு பிடிச்சிருந்தா கல்யாணம் செய்துக்க வழியா தெரியாது. அதெல்லாம் என் கையில விட்டுடுங்க. கரெக்ட். சரிப்பா, உன் இஷ்டம். அடுத்த பொண்ணு அழகாவே இருக்கா, ஆனா எல்லாம் பொம்பளை ராஜ்யம். தாய் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டான். ஆனா பொண்ணு ரோஷக்காரி தான். நம்ம வழிக்கு கொண்டு வந்துட்டோம்னா ஒழுங்காவே இருப்பான். அதெல்லாம் புருஷனை பொறுத்திருக்கப்பா. ஏற ஓட்டுறவன் அழைச்சவனா இருந்தா எருது மச்சாமரை கொண்டாடுமா. உங்களுக்கு பிடிச்சது சொல்லுங்க, மத்த விஷயம் எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். கரெக்ட் தம்பி, அந்த தன்னம்பிக்கை தான் வேணும். ஆனா மருமக வீட்டோடவே இருக்கணும்னு தாயோட நிபந்தனை. ஐயோ, பொண்ணு கூட தாயை விட்டு வராத போல் இருக்கு. வராவிட்டா வரவழைப்போம். நீங்க சரின்னு சொல்லுங்க. அந்த பெண்ணை நம்ம வழிக்கு கொண்டாந்து உங்க காலில் விட வைக்கிறேன். தெரியும்பா, உனக்கு அந்த சாமர்த்தியமும் பொறுமை இருக்குன்னு எனக்கு தெரியுமே. அப்ப எனக்கு தானே பொறுமை இல்ல? அதான் தெரியுது. இன்னொரு விஷயம், அந்த வீட்டுல குப்புச்சாமி ஒரு குட்டி சாத்தான் இருக்கான். அவன் என்னன்னா வர்ற சமயத்தெல்லாம் கெடுத்துட்டு சின்ன விலக ஜெயிலில் இருக்க தன் மகனு கட்டணும்னு பாக்குறான். குப்புச்சாமியா? அவனை நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்கப்பா. என்ன தம்பி? கரெக்ட். இந்தாப்பா சின்னவா போட்டோ. எப்படியோ நீங்க அந்த ரெண்டு பொண்ணுகளை கட்டிட்டா இறந்து போன என் சிநேகிதனுடைய ஆத்மா சாந்தி அடையும். அவ்வளவுதான். அம்மா, அண்ணா வந்திருக்காரு. வா தம்பி, பெண்ணை பார்க்க வந்தியா? ஆமா. ஏன் நீ மட்டும் வந்திருக்க? அண்ணா வரலையா? வந்தார், அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு. அப்ப நீ? நானா? எனக்கு உங்க உதவி கொஞ்சம் தேவை. நான் ஒரு நாடகம் ஆடப்போறேன். அந்த பெண்ணை உங்களுக்கு தெரியுமா? ஓ, தெரியுமே. அவ அண்ணே என் கிளாஸ்மேட். அப்படியா? அந்த பெண்ணை நான் ஒரு முறை பார்க்கணுமே. அழிச்சிட்டு வரியா? அதுக்கு என்ன, அழிச்சிட்டு வரேன். ஆனா நான் அந்த பெண்ணை பார்க்க வந்திருக்கிறதா அவங்களுக்கு தெரியக்கூடாது. ஆகட்டும். காக்கி நஜா 95 பைசா. ஏய் யோ, என்ன ஏய்? அது இருக்கட்டும், பணம் எங்க? இல்ல இல்லையா? ஆமா. அப்ப ஏன் டிபன் சாப்பிட்ட? பசி கொடுமையா துண்ண? முதல்ல பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் வெளியில போ. அப்ப நான் இங்கேயே குந்திக்கிறேன். ஏய், மரியாதையா பணத்தை கொடுக்குறியா இல்ல துண்ட எடுத்துக்கிட்டுமா? எங்க எடு பாப்போம். பாருக்கு குப்புசாமி, சாப்பிட்டுட்டு பணம் தர மாட்டேங்கிறான். குப்புசாமி ஐயா. ஆமா அண்ணா. ஏன் என்ன ஆடா புடான்ற ஜாகிரத? என்ன ஏப்பா,
சாப்பிட்டு பணம் கேட்டா இல்ல கிரிய. என்கிட்ட துட்டு இல்ல, என்ன செய்ய சொல்றேன்? எதனாச்சும் வேலை இருந்துச்சு சொல்லு, செஞ்சுட்டு போறேன். உனக்கு என்ன வேலை தெரியும்? எது வேணாலும் சொல்லு. வா சொல்றேன். எங்க? என் தங்க சுப்பம்மா வீட்டுக்கு. ஆஹா, அவங்களுக்கு ஒம்மாரியா இல்ல கொஞ்சம் மரியாதை கிரியாதை உண்டா? மரியாதைக்கு என்ன குறைச்ச? உன்னை மாப்பிள்ள மாதிரி கவனிச்சுக்கிறோம். அவ்வளவுதானா இல்ல கல்யாணமே செஞ்சு வச்சிருவாங்க? செய்து வச்சிடறா வா. பானா பானா விளக்கு பாக்கி சொல்றேன். ஒழுங்கா வேலை சொல்லுங்க, செஞ்சு காட்டுறேன். நாங்க கூழ் குடிச்சாலும் குளத்துல குறைஞ்சவங்க இல்ல. அப்பா என்ன குளமா? நீங்க என்ன குளம்? நாங்க செய்வோம், நாங்க வீர செய்வோம். வீர செய்வோமா? ஆமா. சரி சரி, எப்படி இருந்தா எனக்கு என்ன? சொன்ன வேலைய சொணங்காம செய்யணும், அவ்வளவுதான். அது நீங்க போடுற சாப்பாட்டை பொறுத்து இருக்குது. ஒரு ஆள் சோறு போட்டா ஒரு ஆள் வேலை செய்வேன், ரெண்டு ஆள் சோறு போட்டா ரெண்டு ஆள் வேலை செய்வேன். ஐயா, என்னண்ணா இது பைத்தியத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன்? பைத்தியம் கிட்ட என்னால பொறுக்க முடியாது சுப்பக்கா. என்னது சுப்பக்காவா? ஆமா. நான் என்ன உனக்கு அக்காவா? ஏன் சுப்பக்கான்னு கூப்பிட்டா தப்பா கூப்பிடுன? ஆமா அண்ணா, என்னால முறை வைக்காம கூப்பிட முடியாது. நான் போறேன். இஷ்டப்படி கூப்பிடுறேன். லட்சுமி, 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 முதல்ல இவனுக்கு சாப்பாடை போட்டு என்னென்ன வேலை செய்யணுங்கிறத சொல்லு. சாப்பாட்டுக்கு என்னங்க அவசரம்? இப்பதானே மூக்கு பிடிக்க சாப்பிட்டேன். ஆமா, இந்த கண்ணம்மா யாரு? நம்ம கண்ணம்மா தான், லட்சுமி. ஓ, நம்ம கண்ணம்மா தானே? அப்ப சரி. இத பாரு கண்ணம்மா, எனக்கு ஒவ்வொரு நிறைய சோறு போடணும். என்ன மாமா, இந்த இங்க் பாட்டில் கொஞ்சம் திறந்து விடு. இத திறக்க முடியலையே, இந்த காலத்து பிள்ளைகளே இப்படித்தான். ஒன்னால எங்க முடிய போகுது? கொண்டாடு. என்ன செல்லம்மா சாலு விடுற? ஏய் செல்லம்மா, கிளம்மா சொன்னேன், ஜாக்கிரதை. யாரம்மா இவன்? தா இவன் சொன்னா பாத்துக்க. உங்க அம்மா சொன்னாலே நான் பொறுத்துக்கிறது இல்ல. நம்ம வேற சரோஜா, நான் தான் அழைச்சிட்டு வந்தேன். வேலைக்காரனுக்கு இவ்வளவு உரிமை கொடுக்க கூடாது. நீ என்ன கொடுக்கறது செல்லம்மா? நானே எடுத்துக்கிட்டேன். வீட்டுக்கு வேலைக்கு வந்த அப்புறம் நீ என்ன நான் என்ன எல்லாம் ஒண்ணுதான். தா மாப்பிள, இன்னும் எதனாச்சும் புட்டி கிட்டி இருந்துச்சுன்னா கொண்டா, டாப்ப கழட்டி கொடுக்குறேன். சரி சரி, நீ உள்ள போய் வேலை பாரு. அம்மா, நானும் அண்ணனும் கடைக்கு போய் அக்காவுக்கு படம் வாங்கிட்டு வரோம். வாங்கிட்டு வாமா. அக்காவுக்கு படவியா? ஏ சரோ, பத்மா அவங்களுக்கு தகவல் கொடுத்தியா? ஓ, வந்துடுவாங்க. அது எனக்கு தெரியாதுன்னு அப்பவே சொன்னேன். ஏன் இப்படி பாக்குற? ஒண்ணுமே, இந்த பெண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. இருக்கும் இருக்கும், இப்போ கல்யாணத்தை முடிக்கிறதா இருக்காங்க. எங்கேயாவது போட்டோவை பார்த்துருப்பேன். ஏன் பிரபாகர்? ஆமாமா. ம், சும்மா இரு, நாங்கள் போட்டோ யாருக்கும் அனுப்பல. இந்த ரெண்டு பொடியும் பேக் பண்ணு. இது இந்த ரெண்டையும் நீ எடுத்துக்க. பிரமாதமான செலக்ஷன். தேங்க்ஸ். இந்தாங்க.
இருக்கட்டும், அப்புறம் வந்து வாங்குகிறேன். பணத்தை கொண்டு வர மறந்துட்டேன். பரவாயில்ல, நான் தரேன், அப்புறம் அனுப்புங்க. வேண்டாம், பரவாயில்ல சரோஜா, வாங்கிக்க. வாங்கிக்கங்க. தேங்க்யூ. சுப்பக்கா, ஒரே வார்த்தையில சொல்றேன், இந்த குப்பண்ண நாட்டாம நமக்கு பிடிக்கல. நாலு பேருக்கு முன்னால என்ன அடாபடங்கறாரு? அது கிடக்கட்டும், மூட்டையை கொண்டு போய் உள்ளவை. முடியாது, அன்னைக்கே சொன்னேன், போட்ட சோத்துக்கு வேலை வாங்க சொல்லி. இங்க அரைப்பட்டினி போட்டு அஞ்சு பேர் வேலை வாங்குறீங்க. இதோ இந்த கண்ணம்மா கை சோறு, இந்த குப்பண்ண நாட்டாம, இதெல்லாம் நம்மால தாக்கு பிடிக்க முடியாது. அடபாவி, அரைப்பட்டினியா? மூணு வேளையும் கொட்டிக்கிற. என்னத்த கொட்டிக்கிற? இந்த கண்ணம்மா என்னமோ காக்கா கேறிற மாதிரி நாலு பருக்கை இப்படி உதறது. இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன். எனக்கு கல்யாண கவலை வந்துருச்சு, நான் போறேன். போனக்கு கல்யாணம், பின்ன எத்தனை நாளைக்கு தண்ணி கட்டிய கிடக்க சொல்றேன். டேய் பஞ்சு, நீ போயிட்டீனா வீட்டு வேலையெல்லாம் செய்யறது யாருடா? இங்க பாரு, உனக்கு வயிறு நிறைய சோறு வர்றேன், இங்கே இருப்பா. எனக்கு சோறு தெரு ஒண்ணு வேண்டாம், கல்யாணம் தான் வேணும். உனக்கு எதுக்குடா கல்யாணம்? நீ எதுக்கு செய்து கிட்டியா? அறிவு இல்லாம எனக்கு அதுக்காக தான் நினைச்சுக்கிய. கல்யாணம் செய்து கிட்டாலாவது ஆறு வருமோன்னு நான் பார்த்தா. இங்க பாரு, இந்த பாரு சுப்பக்கா, எனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க போறியா இல்லையா? செஞ்சு வச்சா இருக்கிறேன், இல்லாட்டி நான் போறேன். ஆமா, அப்ப சுப்பக்கா எனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறியா? அப்படியே செய்யறேன்ப்பா. அண்ணே சீக்கிரமா ஒரு பொண்ணை பாரு. இவருக்கு யாரு பொண்ணை கொடுப்பா? ஏன், உன்னை விட நான் மோசமா என்ன? பின்ன உனக்கு பொண்ணை கொடுத்தவன் எனக்கு கொடுக்க மாட்டானா? சுப்பக்கா, எனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சேன்னா உன்னை டோலி மேல திருப்பதி மலைக்கு தூக்கிட்டு போவேன். திருப்பதிக்கு டோலி இருக்குடா, இப்பதான் பஸ் போகுது. பஸ்ல போனா புண்ணிய இல்ல குப்பண்ணா. சுப்பக்கா, சுப்பக்கா எனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறியா? நிஜம்மா, நிஜம்மா. செல்லமா, செல்லமா, எனக்கு சுப்பக்கா கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. செல்லமா கில்லமான கூப்பிடாதன்னு எத்தனை தடவை சொன்னேன் உனக்கு? பாரு சுப்பக்கா, செல்லமாக்கு எனக்கு கண்டாலே ஆவல. மாப்பிள்ளை நல்லவன், மாப்பிள்ளை என் கல்யாணத்துக்கு உன் பழைய கோட் ஒண்ணு கொடுக்குறியா? லட்சணத்துக்கு கோட் இருக்கிற. யோ, முதல்ல நீ கல்யாணம் வேண்டாம்னா இப்ப கோட்டை வேண்டாங்கிற. நீ குடுக்கறது முல்ல மண்ணு முல்ல ஏன் முந்திரி கோட்டை மாதிரி குறுக்க வந்து கெடுக்கிற? நீயும் கோட்டை போட்டுக்கிட்டு நானும் கோட்டை போட்டுக்கிட்டு கடத்துற பக்கம் எப்படி போறோம்? அப்ப நீ உன் கோட்டை கழிச்சிடு. மாட்டி சாணி எழுறவனுக்கு கோட் எதுக்குடா? பாச்சம்பு தூக்குறவனுக்கு கோட்டு எதுக்குயா? வா மாப்பிள்ள. அம்மா, இன்னைக்கு ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு. என்னடா அது? ஒண்ணு இல்ல, பணத்தை நான் எங்கேயே மறந்துட்டு போனேம்மா. பின்ன அதெல்லாம் எப்படி வாங்கினீங்க? வந்து அண்ணனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்த்தோம், அவர் தான் கொடுத்தாரம்மா. சேச்ச, முதல்ல அவங்க பணத்தை விட்டு எரிஞ்சிடும். அப்படியாம்மா. செல்லம்மா எப்படி இருந்து? மூஞ்சாட்டமா இருக்கு. ஏன் மூஞ்சுக்கு என்ன செல்லம்மா? சந்திரபிம்ப மாதிரி ஜில் ஜில்ங்குது. செல்லம்மா, கொஞ்சம் மிளகாய குற, கோபமும் குறைஞ்சு. அம்மா, அம்மா பாரம்மா. குப்பண்ணா, அப்படியே ஜாலியா கடத்துற பக்கம் போயிட்டு வரலாம். வரியா? உன் கூட நான் வரமாட்டேன். போடா. ஏன், என் கூட வரதுக்கு ஆம்பானம் இருக்குதா? இறந்த போறா. எப்படா விட்டுட்டு போ? சுப்பக்கா, உன் புடா ஒண்ணு கூட சுத்திக்கிட்டு போட்டோம். என்னையா அது மூடி மாதிரி முக்கால் போட்டு வரீங்க? என்னையா சமாச்சாரம்? சீக்கிரம் சோறு கொண்டா, பசி கொல்லுது. என்ன இது? சோறு கொஞ்சமா போடுறியன்னு சும்மனாத்தையும் சொன்னா என் மேல கோவமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அதானே கேட்டேன், எனக்கு தெரியுமே உனக்கு கோவம் வராதுன்னு. சரி, சோறு உனக்கு எதனாச்சும் வச்சிருக்கியா இல்ல எல்லாத்தையும் எனக்கே கொட்டிட்டியா? இருக்கா? அப்ப கொண்டா பாக்கலாம். வச்சிருக்கேன், நீ சாப்பிடு. இங்க என்ன பாரு.
என்கிட்டே போய் சொல்றிய, நீ மறைச்சாலும் முகத்துல தெரியுது. சாப்பிடு சாப்பிடு. அவரு காஞ்சா அப்புறம் வேலை எப்படி செய்யறது? நல்ல பொண்ணு. ஆமா சுப்பக்காவ நீ சின்னம்மா சின்னம்மான்னு சொல்றியே, அப்போ உங்க அம்மா என்ன ஆனாங்க? இறந்துட்டாங்க. பாவம், எங்க அம்மா கூட செத்துட்டாங்க, அப்பா இருக்கிறாரு. எனக்கு ஒரு கல்யாணம் செஞ்சு வைங்கப்பான்னு கேட்டா, ஏலே நீதான் எரு மாட்டு கணக்கா இருக்கிறீ, உனக்கு இரண்டா ஒருத்தர் கல்யாணம் செஞ்சு வைக்கிறது, நீயே உனக்கு பிடிச்ச பண்ணா பார்த்து கல்யாணம் கட்டிக்கிட்டான் போடா அப்படின்னுட்டாரு.